நிலத்தை அபகரிக்க முயற்சித்த வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் புத்திச்சந்திரனுக்கு உதகை நீதிமன்றம் முன்பிணை வழங்கியுள்ளது. நீலகிரி மாவட்டம் மஞ்சூர் அருகே மணிக்கல் பகுதியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் ராஜுவுக்கு சொந்தமான தேயிலை தோட்டத்தை மிரட்டி பெற முயன்றதாக கடந்த டிசம்பர் மாதம் புத்திச்சந்திரன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனையடுத்து முன்பிணை கோரி உதகை நடுவர் நீதிமன்றத்தில் புத்திச்சந்திரன் மனு தாக்கல் செய்தார். தலைமறைவாக இருந்த புத்திச்சந்திரன் வழக்கு விசாரணைக்காக நேற்று நேரில் ஆஜரானார். விசாரணையின் முடிவில் புத்திச்சந்திரனுக்கு முன்பிணை வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டது. மகாத்மா காந்தி தேசிய வேலை உறுதி திட்டத்தில் வழங்கப்படும் 100 நாள் வேலையை 200 நாள்களாக உயர்த்த வலியுறுத்தி அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் நெல்லையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். வண்ணாரப்பேட்டை ரவுண்டானாவில் திரண்ட அவர்கள் விவசாய தொழிலாளர்களின் கூலியை 600 ரூபாயாக உயர்த்த வேண்டும், நெல்லை மாவட்டத்தில் 100 நாள் வேலை திட்ட அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும் முழுமையாக வேலை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனா்.